மடிப்பு என்பது பொதுவாகும், சட்டம் என்பது சமமாகும். மடிப்பு என்பது பொதுவாகும், பொது மடிப்பு விடுதலை முஸ்லிம்களுக்கு பொருந்தவில்லையா? பொது மடிப்பு விடுதலை முஸ்லிம்களுக்கு பொருந்தவில்லையா? போராட்டம் இது போராட்டம், இந்திய தேசிய கட்சியின் போராட்டம். போராட்டம் இது போராட்டம், இந்திய தேசிய கட்சியின் போராட்டம். ஆயுதண்டை சிறைவாசி அரசாணையில் எந்த ஒரு முஸ்லீமை விடுதலை செய்யாது என்றோ அல்லது மற்ற அரசியல் ரீதியான சமூக புரட்சியாளர்களை விடுதலை செய்யாதீர்கள் என்றோ அந்த அரசாணையில் இல்லை. ஆயுதண்டனை பெற்றவர்கள் மட்டும் விடுதலை செய்ய வேண்டும் என்றுதான் அந்த அரசாணை வருகின்றது. ஆனால் சிறைத்துறை என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இவங்க ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க, அந்த லிஸ்ட்டை எடுத்து இவங்களாக சில பேரை தணிக்கை செய்து இவர்களை விடுதலை செய்யலாம், இவர்களை விடுதலை செய்யலான்னு சொல்லி இவங்களே வச்சுக்கிறாங்க. ஆனால் அரசாணை என்னென்னா, நன்னடத்தை விதியை பின்பற்றி தான் முஸ்லீம் சிறைவாசிகள் உட்பட அனைவரும் விடுதலை செய்யணும்னு சொல்லி அரசாணை இருக்குது. ஆனால் இவங்க முஸ்லீம்களை மட்டும் தவிர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் சிறைவாசிகளையும் தவிர்த்துக்கிட்டு மற்றவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணுறாங்க. இப்போ கடந்த 2019 ஆண்டு அதிமுக அரசு சுமார் 1000 மேற்பட்ட ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதில் கொடூர குற்றவாளி என்று உச்சநீதிமன்றத்தால் நிறுவனமான தர்மபுரி பஸ் எரிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட 3 குற்றவாளிகளையும் விடுதலை செய்தார்கள். அந்த நன்னடத்தை விதியை பின்பற்றி அதே போன்று இன்னொரு கொடூர குற்றவாளி என்று சொல்லக்கூடிய மேலவளைவு முருகேசன் கொலை வழக்கில் அதுலேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 14-13 பேரை வந்து ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் நன்னடத்தை விதியை பின்பற்றி விடுதலை செய்கிறாங்க. ஆனால் இதில் இஸ்லாமிய சிறைவாசிகளையும் ராஜீவ் வழக்கில் உள்ள 7 பேரை மட்டும் தொடர்ந்து சிறைத்துறை அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்துக்கின்றார்கள். அதை கண்டித்து தான் இந்த முற்றுகை போராட்டம். அது மட்டுமல்ல, தமிழக முதல்வர் அவருடைய கவனத்தை ஈர்க்க தான் இந்த முற்றுகை போராட்டம். இன்று சட்டமன்றத்தில் 700 ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் சாதி மத பேதமின்றி விடுதலை செய்வோம் என்று தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். அந்த 700 பேரில் வந்து நிச்சயமாக என் சமூகத்தினுடைய சகோதரர்கள் இருக்க வேண்டும், அந்த 7 பேரும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய கோரிக்கை.